بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ஒழிப்போம் 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 மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் குடியை கெடுக்கும் கொடிய மதுவை குடிக்காதே 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 கெடுக்காதே 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 நல்ல குடும்பத்தை கெடுக்காதே குடும்பத்தை கெடுக்காதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஞ்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சமூக தீமைகளில் ஒன்றான மது ஒழிப்பை வலியுறுத்திய ஆர்ப்பாட்டத்தில் மனித உயிர்கொல்லியாக இருக்கக்கூடிய இந்த மது அனப்பா இதை வந்து தடுக்கணும்னு சொன்னா இதில் என்ன அப்படியே வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு நாய்க்கு பிரச்சனைனா கூட என்ன நடக்குது, களத்தில் இறங்குறாங்க. அதை எப்படி நீங்கள் நாய் அடிக்க போச்சு? நான் என்ன கேட்குறேன், நாயை விட நாயுடைய அந்த உயிரை விட எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய உயிர் உங்களுக்கு கேவலமாக தெரியுதா? ஏன் இழுத்து மூட மாட்டீங்க? டாஸ்மாக இருக்க இதுக்கு தடை விதிக்கணுமா இல்லையாங்க? நாட்டு மக்களை காப்பதுக்கு தானங்க அரசாங்கம், நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து செய்வதற்கு அவங்கள காப்பாற்றி நல்லபடியாக வாழ வைப்பதற்கு தானே அரசாங்கம். ஆனால் இங்கே அப்படியே தலைகில உல்டாவாக நடக்குது. எங்களுக்கு இதில் வரக்கூடிய வருமானம் தான் முக்கியம் சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை எத்தனை குரல்கள் எழுந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம அளவுக்கு என்ன செய்யலை, மக்கள் இடத்துல இந்த பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு செல்லலை. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குதுங்க, மக்களுக்கு மிகப்பெரிய அதாவது வந்து குடும்பம் தனித்தெருவில் நிற்கக்கூடிய, ஏன்னா குடும்பத்துடைய தலைவன் மதுக்கு அடிமையாகி அவன் கூடிய விரைவிலே உயிரிழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் உழைக்க போகலைன்னா என்ன நடக்குது, ஒட்டுமொத்தமாக தெருவில் நிற்குது. அப்போ இதில் வந்து அக்கறை காட்டி அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக யாராவது குரல் கொடுக்குறாங்களா? நம்ம அளவுக்கு இறங்கி வந்து வீரியமான பிரச்சாரம் செய்கிறாங்களா? என்ன காரணம்? நம்மளுடைய இறை தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வெயிலை கூட பார்க்காமல் அதை ஒரு பொருட்டாக ஆக்காமல் இன்றைக்கு தாய்மார்களும் குழந்தைகளும் சகோதரர்களும் நாம் களம் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீன் நசிஹா, பிறருடைய நலம் நாடுவது தான் இஸ்லாம் சொன்னாங்களா இல்லையா? அதனால தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம், இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அதுவும் இந்த மதுவினால் அவருடைய அந்த தீய பழக்கத்தால் அரசாங்கத்துடைய இந்த தீய செயலினால் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அதே போல இந்த அரசாங்கம் இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்,
திருமறை குரான் இந்த மதுவை என்ன செய்து முழுதுமாக தடை செய்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த செய்திகளை எடுத்து சொல்வதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அரசாங்கம் இருக்குல்ல, இப்போ சமீபத்தில் சில தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்க சட்டம்லாம் இருக்குல்ல, நாம் சிந்திக்கிறதுக்காக கேட்குறோம். என்ன சிந்திக்கணும், இன்றைக்கு மக்கள் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆள் கூவிட்டு இருந்தார். என்ன செஞ்சாரு, அதுக்காக தலாக்கால அந்த சட்டங்களால், அதாவது குரான் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவான முறையில் வந்து தலாக் செய்யக்கூடிய தலாக் நிகழ்வதாக இருந்தால் அதில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. எவ்வளோ ஒரு லூசு பைய மார்க்கத்தில் இல்லாத அதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரை சொல்லாத அடிப்படையில் செஞ்சால் எங்கோ ஒன்று மூளையில் நடக்கிறத நம்மால் என்ன செய்கிறாரு, ஓ பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சகோதரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்கிறாரா, அதுக்காக வந்து இஸ்லாமிய சரியத் சட்டத்தில் கை வைக்க முயற்சி பண்ணுறாரா. நான் என்ன கேட்குறேன், ஏடா இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா, கபோதி ஆயிட்டீங்களா, கண்ணு பறி போயிடுச்சா, ரோட்டில் பார்த்தா தெரியுது எத்தனை எத்தனை சகோதரிகள் கை குழந்தையை வைத்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அந்த பொருளாதாரம் இல்லாமல் கணவன் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் இல்லை, வரத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களுடைய சாதனை கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட மது கடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, என்ன இவன் தெருவுக்கு தெருவுக்கு திறந்து வச்சுட்டு என்ன செய்கிறான், நீ வாங்கி வேலை செஞ்சியா, சம்பளம் வாங்கினியா, நீ வீட்டுக்கு போயிடாத, ஏன்னா வீட்டில் அவனுடைய பெற்றோர்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய மனைவிமார்கள் இருப்பார்களே, அவங்களுடைய பிள்ளைகள் ஆசையோடு தந்தை எப்பொழுது வருவார், தனக்கு தின்பண்டம் என்ன வாங்கி கொண்டு வருவார் என்று பாசத்தோடு ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளை காத்து கொண்டு இருக்குமே, அங்கே போயிடாத, இங்கே வா, முதல்ல எங்கே வரணும், நாங்கள் தெருவுக்கு தெருவுக்கு திறந்து வச்சுருக்கிறோம்ல, அந்த டாஸ்மாருக்கு வந்து நீ சம்பாதிச்ச அந்த காசை எல்லாம் அங்கே கொடுத்து வீட்டுக்கு போகும்போது எப்படி தான் போகணுமா, பணத்தை இழந்து மானம் இழந்து மூளையை இழந்து சிந்திக்கிற திறன் இல்லாமல் அப்படியே ஆடிட்டு தானே போகிறான், சாதாரணமாக ஒரு செங்கல் கடந்தால் கூட மலை போலலாம் தாண்டுறான் இல்லையா, இப்படி தானே வீட்டுக்கு போகணும். இது என்ன, இது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு, இதில் உங்களுக்கு தெரியலையா, என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் எத்தனை பேர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அன்றாடம் எத்தனை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, அப்போல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க, சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு ஒரு சட்டம் போட்டியே, நீ இதுக்கு தானடா முதல்ல சட்டம் போடணும், சட்டம் போட வேண்டியது இதுக்கு தானங்க. இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, ஒரு பக்கமாக இருக்குது தீர்ப்பு தண்டனை, ஒரு பக்கமாக இருக்குது சிறை தண்டனை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் என்ன செய்யலாம், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம், நான் சொல்லலைங்க, தீர்ப்பு சொல்லியிருக்கிறோம், நான் சொல்லலை, தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறான், யார் வேணாலும் கள்ள உறவு தப்பு இல்லைன்னா என்னங்க அர்த்தம், கள்ள உறவு தப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம், மிருகங்கள் மாதிரி தானே இன்றைக்கி சித்தரித்து சொல்கிறான், என்னவா அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் தான் முக்கியம், என்ன காரணம் சொல்கிறான், அதாவது வந்து ஆண்கள் பாதிக்கப்பா அந்த சிறைக்கு போகிறாங்களே 5 தண்டனை இருக்க ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதனால என்ன பண்ணலாம்ப்பா, அது அந்த சட்டத்தையே தூக்கி விட்டுரு பார்க்குறமா இல்லையா. நான் என்ன கேட்குறேன், ஏன்னா நீ திறந்து வச்சிருக்கிற அந்த கடைலாம் இருக்க, இதில் வேற நம்ம ஆளுங்களுக்கு பெருமை வேற, என்ன பெருமையா, அதாவது போன வருஷம் இவ்வளோ வித்துச்சு, இந்த வருஷம் என்னாச்சு, நாங்கள் இவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சு அதை தாண்டி என்னாச்சு சேல்ஸ் ஆச்சு, இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லை நீங்கள் இந்த பண்டிகை காலங்களில் அரசாங்கம் எழுதக்கூடிய அந்த செய்திகள்லாம் பார்ப்பீங்க. அப்போ என்ன சொல்கிறான் தகவல், என்ன சொல்கிறாங்க, நாட்டில் அதாவது நல்லவர்களாக டாக்டர்களாக இன்ஜினியர்களாக உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அதில் அதுக்கு பெருமை கொண்டாடலாங்க, எங்களுடைய நாடு எப்படி இருக்கிறது தெரியுமா, எங்களுடைய நாட்டு குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா, கல்வியில் சிறந்தவர்களாக அப்படிலாம் சொன்னால் பிரச்சனை இல்லை, அது வந்து ஆரோக்கியமானது, ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா, இதை சொல்கிறோம், நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் சேல்ஸ் பெருகிட்டு இருக்கு, என்ன காரணம், என்ன அதனுடைய உள்ள அர்த்தம் என்னங்க, குடிகாரர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள், அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அதானுங்க அதனுடைய உள்ள அர்த்தம். அப்போ என்ன இந்த செயல்பாடுகளை நம்ம என்ன விளங்கணும்னா, இப்படியெல்லாம் நிலைமை நடந்து கொண்டு இருக்கிறதுங்க, இது என்ன சொல்கிறாங்க அரசாங்கத்துக்கு இது தெரியாமலாம் இல்லை, செய்திகளை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, வருமானம் போயிடுமே, இதை வச்சு தானே நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்பது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய, அதனால தான் தெளிவாக போட்டாங்க, குழந்தைகள் உட்பட சகோதரிகள் உட்பட போட்ட கோஷம் இருக்கிறதே, மதுவினால் வரக்கூடிய இந்த வருமானம் நாட்டுக்கே இது அவமானம்டான்ட்டு தெளிவாக சின்ன குழந்தைங்க பாடம் நடத்துகிற மாதிரி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு.
அப்ப என்ன விளங்கணும் அந்த மாதிரி கிடையாது. இதுல புரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணங்க. என்ன உதாரணம்னா அவங்களுக்கு புரியணும்ல, அதாவது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அந்த செய்தியை தான் நம்ம சொல்லுகிறோம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஏன் நாம இந்த இதுல வந்து சமூகத்துடைய அந்த சிந்தனையும் வர வேண்டியது இருக்கிறது. யார் எப்படி போனா என்ன என்பது மாதிரி பல சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பக்கம் இவன் போய் தண்ணி அடிக்கிறான், இவனுடைய குடும்பம் நடுரோட்ல நிக்குது, அதை பத்தி கவலை இல்லை, அவங்கள ஏத்து கேள்வி கேட்காம இருக்கிறான், யார அரசாங்கம் விக்குது இல்ல. ஏன்னா நீ ஏன் இந்த மாதிரி செய்யற, நாட்டு மக்களை காப்பாத்த வேண்டிய நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டு மக்களை அழிக்கக்கூடிய செயலினை செய்கிறாய் என்று கேள்வி எழுப்பாம எனக்கு என்னன்னு இருக்காங்கல்ல அவங்க யோசிப்பதற்காக. என்ன உதாரணம், ஒரு 100 பேருக்கு வந்து ஒருத்தர் விருந்து வைக்கிறாருன்னு வைங்க, 100 பேருக்கு விருந்து வைக்கிறாரா, ஆனா விருந்து உண்ட பிறகுதான் சொல்றாரு தகவல், நான் இந்த விருந்தை ஏற்பாடு செய்வதற்கு 20-30 பேர்கிட்ட நான் என்ன செஞ்சேன், பிட்பாக்கெட் அடிச்சேன், கொள்ள அடிச்சேன். அவருடைய செலவுக்கு வச்சிருந்த அந்த காசு பணங்களை, அவருடைய மனைவி மக்களுக்கு செலவு பண்ண வச்சிருந்த அந்த காசு பணத்தை, அவருடைய தாய் தந்தையை பார்க்கறதுக்கு வச்சிருந்த அந்த காசு பணத்தை நான் கொள்ள அடிச்சு உங்களுக்கெல்லாம் விருந்து வச்சேன்னு சொல்றார். இது என்ன நிலைமை, இதை குறித்து நம்ம எப்படி சிந்திப்போம், என்ன இப்படி செய்யலாமா அப்படிதான் நம்ம யோசிப்போம். அதே தாங்க இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இது இல்லாம வந்து இந்த வருமானம் இல்லாமல் நாட்டை ரன் பண்ண முடியாது, அரசாங்கத்தை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்களே, யாருடைய பணம் இது, யாருடைய காசு, இந்த தண்ணி அடிக்கிற இந்த தகப்பன் இருக்கிறானே, இந்த அவனோட சம்பாதிச்ச அந்த காசு அந்த குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு போக வேண்டிய காசு அது. அதே மாதிரி அவனுடைய தாய் தந்தைக்கு செல்ல வேண்டிய அந்த காசு, இவனையே நம்பி வந்த அந்த மனைவி இருக்கிறாங்களே அவங்களுக்கு செல்ல வேண்டிய காசு, இவன் வீட்டுக்கு செல்ல விடாமல் அவர்களை இடைமறித்து நீ டாஸ்மார்களை கொண்டு கொடுத்துட்டு போ, அப்பதான் எங்களால் வந்து நடத்த முடியும் சொல்றாங்களே, இது மாதிரி செய்வது சரியா? அப்ப நம்ம என்ன விளங்கணும் இதுல, இந்த பாதிப்பு இருக்கு இல்லைங்க, எதுக்காக நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்குறோம்னா இதுல இருக்கிற பாதிப்பு இருக்கு இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் பாதிப்பு இல்லைங்க. ஒருத்தர் இந்த மதுவுக்கு வந்து அடிமையாகி விட்டார் என்று சொன்னால் ஒட்டு மொத்த குடும்பமும் நடுத்தருவில் நிற்கிறது. நம்ம பாக்குறோமா இல்லையா, ஒரே ஆள் ஒருத்தர் தண்ணி அடிச்சு அது அடிமையிட்டு சொன்னார்னா அதுல என்னெல்லாம் நடக்குது, அவருடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவங்களுடைய மனைவி பாதிக்கப்படுகிறார், அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார், இப்படி ஒட்டுமொத்த குடும்பம் பாதிப்படைகிறது. இது ஒண்ணு, அடுத்து சமூகத்துக்கும் அதனால் பாதிப்பு இருக்கிறது. என்ன பாதிப்பு, பல்வேறு சாலை விபத்துகளை நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா, அதுல என்ன, இவர் ஒழுங்கா போவார் தண்ணி அடிக்காம, இவர் நார்மலா சிந்தனையோடு இவர் ஒழுங்கா போவார், அவர் தண்ணியை போட்டு வந்து நேரா வந்து மோதி விபத்து ஏற்படுதா இல்லையா. நான் என்ன கேட்கிறேன், அத்தனை பேரும் களம் இறங்க வேண்டும், இந்த மதுவை இந்த நாட்டில் இல்லாமல் ஒழிப்பதற்கு அத்தனை சகோதரனும் களம் இறங்க வேண்டும். அதுக்காக சொல்றேன், இது அவங்களோட முடியல, யாரோ தண்ணி அடிக்கிறாங்க, யாரோ விற்கிறாங்க என்று நாம ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதுல என்ன நடக்குது, இந்த மாதிரி விபத்துகளால் தண்ணி அடிக்காத அவர் நார்மலா இருக்கிறவர் அவரும் பாதிக்கப்படுறாரா, அவர் ஒரு குடும்ப தலைவர்னு வைங்க, அங்க என்ன நடக்குது, இந்த தலைவருக்கு பாதிப்பு என்றால் ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. இப்படி ஏராளமான செய்தி இருக்குங்க. சமீபத்தில் உள்ள செய்தி சொல்லணும்னா இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய சமீபத்தில் உள்ள அந்த நிகழ்வுகால செய்தியை நம்ம சொல்லணும்னா திருநெல்வேலி பகுதி என்று நினைக்கிறேன். அந்த பகுதியில் என்ன நடக்குது, ஒரு குடும்பம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, தாய் தந்தை மகன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்களா, தண்ணி அடிச்சுட்டு மப்பு ஏறி ஒருத்தர் வண்டியை ஓட்டிட்டு வரார், கொண்டு வந்து மோதினதுல அதாவது அதில் தந்தை வந்து இறந்து விடுகிறார், அதில் மகன் என்ன செய்கிறார் அடிபட்டு, அந்த தாய் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரையும் மடியில் போட்டு கதறக்கூடிய காட்சி. நான் என்ன கேட்குறேன், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்னு நீங்கள் வந்து சத்தம் போடுறீங்களே, அதுக்காக அந்த சட்டம் வேணும் இந்த சட்டம் வேணும்னு சொல்லி சரி இதில் கை வைக்க பார்க்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ என்ன விளங்கணும், இந்த ஒரு செய்தியை நாம் இன்னும் வீரியமாக, அதாவது இன்றைக்கி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, இருந்தாலும் நம்மளுடைய ஜமாத் மூலமாக பல்வேறு வகைகளில் வீரியமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம கொண்டு சென்று இருக்கிறோம். இதில் நாம் வந்து களம் கண்டு கடைசி வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமாங்க நிலைமை, அதாவது சமீபத்தில் மக்களுடைய எதிர்ப்பு இருக்குல்ல, ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்றெல்லாம் நம்ம சொல்லும்போது கூட, அதாவது மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து ஒரு கடையை மூடி இருக்கிறார்கள், இந்த ஆட்டு தொட்டி என்ற பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய
அந்த இடத்துல இருக்கிற டாஸ்மார்க் கடையினால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்லி மக்கள் எல்லாம் அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் மூடி இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அரசாங்கம் எப்படி இருக்கணுமா? அதாவது அரசாங்கத்துடைய ஒரு ரூலை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, மக்களுக்கு சுகாதாரமும் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைத்து தருவது தான் அரசாங்கத்துடைய அந்த கடமை. ஆனால் இவங்க எப்படி அப்படியே உள்டாவாக இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அந்த கடையை திறப்பதற்காக இப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அன்புள்ள சகோதரர்களை, இந்த நிலை தொடருமானால் நாம் வந்து அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நம்ம வந்து இந்த செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறோம், இன்னும் வந்து தமிழகம் தழுவிய அளவில் இந்த மதுவை இந்த நாட்டிலிருந்து இந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக நம்ம என்ன செய்யணும், ஒழித்து அழிக்கும் வரை நம்மளுடைய போராட்டங்கள் தொடரும். இதில் இது இது சாத்தியமா? இதில் இந்த ஒரு கேரக்டரும் இருக்கிறாங்க, அது யார்? அதாவது அவர் நிறுத்தினால் நான் நிறுத்துவேன், படம் டைலாக் மாதிரி, அவன் நிறுத்தட்டும் அப்போ தான் நான் நிறுத்துவேன் என்று இது நம்மளுடைய சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. என்ன செய்தி? அதாவது டாஸ்மார்க் கடையை வந்து அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து இழுத்து மூடும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், அவன் விற்கிற வரைக்கும் நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்போம், இப்படி சொல்கிறாங்களே. அந்த சகோதரர்களுக்கு அறிவுரையாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள், உங்களுடைய மனைவி மக்களை நினச்சி பாருங்கள், உங்களுடைய பிஞ்சு குழந்தைகளை நினச்சி பாருங்கள், அதை நினைத்து பார்த்து இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுங்கள். இல்லை லாஜிக்காக வேற, அவன் விற்கிறான் நான் குடிக்கிறேன் அந்த மாதிரி. நான் என்ன கேட்குறேன், இந்த பூச்சி மருந்தெல்லாம் இருக்குல்லங்க, எதை விற்றாலும் நீ வாங்கி குடிச்சிருவியா? அது எப்படி எந்த ஸ்டைலில் சொல்கிறாங்கன்னா, அவன் விற்கிறான் நான் என்ன செய்கிறது, நான் வாங்கி குடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா அந்த பூச்சி மருந்துலாம் விற்கிறாங்கல்ல, இந்த பினாயில்லாம் விற்கிறாங்கல்ல, அதை வந்து விற்க தானே செய்கிறாங்க, அதை வந்து வாங்கி குடிப்பீங்களா? அதில் மட்டும் என்ன செய்யுது, இது வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு தெரியுது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் சிந்தித்து இதனுடைய இந்த விளைவை வந்து என்ன செய்யணும், இது வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது என்பதை உணர்ந்து அதை தாண்டிங்க, இந்த நாட்டுக்கே கேடுன்னு ஒன்று போடுறான் பார்த்தீங்களா, அவன் அதுவும் போட்டில் தான் இருக்குது, அவனே போட்டு தான் வச்சுருக்கிறான், டாஸ்மார்க் போர்டு இருக்க அதுலேயே என்ன வச்சுருக்கேன், நாட்டுக்கே கேடுன்னு இருக்குது. நான் என்ன சொல் நான் நம்ம என்ன கேட்குறோம், ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்களுடைய அந்த நலனுக்காகவும் நாட்டுடைய அந்த வளர்ச்சிக்காகவும் தானே பாடுபடணும். இவன் நாட்டுக்கே கேடுன்னு போட்டிருக்கான், என்ன கேடு, இப்படியே தண்ணி அடித்து தண்ணி அடித்து தண்ணி அடித்து குடிகாரர்கள் பெருகி நாட்டு மக்கள் ஒன்றும் இல்லாமல் அவருடைய குடும்பம் நடுத்தருவில் நின்னா நாடு எப்படி நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் தானேங்க நாடு நல்லா இருக்கும், அப்படி தானே. அப்போ என்ன நிகழ்வு, நாட்டுக்கே கேடு என்ற அந்த செயலை யார் செய்கிறா? இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த அரசாங்கமே செய்யக்கூடிய நிகழ்வு. இப்போ நம்ம என்ன விளங்கணும், இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் இந்த சகோதரர்களுக்கு என்ன தகவலை சொல்கிறோன்னா, அவங்க முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக அவர்களால் என்ன செய்ய முடியும், இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும். அந்த படம் டயலாக்லாம் சொல்லாமல் அவர்களால் மீண்டு வர முடியும். எப்படி? நம்மளுடைய இறைவசனம் திருமறை குரான் சொல்லி தருகிறது. இதில் டைட்டிலே என்ன வச்சிருக்கிறோம், திருமறை குரான் அந்த வழியில் மதுவை வந்து என்ன செய்வோம், நம்ம ஒழித்து கட்டுவோம். திருமறை குரானில் எல்லாம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறானா இல்லையா, அந்த வசனங்கள் மூலமாக. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு குடிக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு குடியா என்று கேள்வி என்ற அளவுக்கு மிகப்பெரிய குடியை வந்து அப்படியே வந்து வாங்கி பீப்பா பீப்பாவாக வாங்கி வீட்டில் வைத்திருந்த அந்த அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பழக்கத்தில் இருந்தவர்கள் திருமறை குரானுடைய இந்த வசனங்கள் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அதிலிருந்து மீண்டு வருகிறார்கள். இஸ்லாம் இந்த மதுவை ஒழித்து காட்டியிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன விளங்கணும்னா, இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நாம் அத்தனை பேரும் இதில் இஸ்லாம் சொல்வது தாங்க தீர்வு. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயத்தை நாம் ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், இதோடு நம்மளுடைய கடமையும் பொறுப்பும் முடிந்து விடவில்லை, இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு செய்திகள் செல்லும், இதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும் வைங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா, தனிப்பட்ட அந்த முறையிலே நம்மளுடைய வீடு பக்கத்திலே நம்மளுடைய தெருக்களிலே நமக்கு தெரிந்தவர்கள் இந்த மாதிரி பழக்கத்திற்கு ஆட்பட்டு இருந்தார்கள் சொன்னால் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு இதனுடைய தீமையை வந்து எடுத்து சொல்லி அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் இந்த மதுவை இந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக அழிக்கின்ற வரை
அது இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற வரை நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிற வாகனம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்.